மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை அப்படிங்கிற இந்த மூணு ஆசைகளை பத்தியே இந்த உலகம் சொல்லிக்கிட்டு இருக்குது. ஆனா இந்த மூணு ஆசைக்கும் மூல ஆசை அழிவில்லாத ஆழமான ஆசை உன் ஆசை. ஆமாங்க, உண்ணுகிற ஆசை. இந்த உண்ணுகிற ஆசை தான் உலகத்தையே ஆட்டி படைக்குது. இந்த உண்ணுகிற ஆசை மற்ற ஆசைகளோட வேறுபட்டது. எப்படின்னா, மண், பெண், பொன் இல்லாம வாழலாம், ஆனா உணவு இல்லாம வாழ முடியாதே. அதனால உணவு அடிப்படை தேவை. ஆனா அதை பேராசையாக்கி அல்லல் படுறதுதான் நம்மோட தப்பு. கல்யாண வீட்டுல கவனிச்சிருக்கீங்களா, சாப்பிட்டுட்டு கை கழுவ போகும்போது அடுத்த பந்திக்கு பரிமாற அண்டா அண்டாவா அடுக்கி வச்சிருக்கிற பல வகை உணவுகளை பரிதாபமா பாத்துக்கிட்டே போவாங்க. இவ்வளவையும் நம்மளால சாப்பிட முடியலையேங்கிற ஏக்கம் உங்க முகத்துல தெரியும். சில பேர் வீட்டுல சாப்பிடும் போதே நல்ல உணவு சாப்பிட்ட திருப்தியோட எழும்ப மாட்டாங்க. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வை, ராத்திரி சாப்பிடுவேன்னு அட்வான்ஸ் புக்கிங் செய்வாங்க. ஆக மனுஷனை ஆட்டி படைக்கும் அடிப்படை ஆசை உணவு. உணவுங்கிறது உடல் சக்திக்கான உன்னதமான எரிபொருள். எரிபொருள் விஷயங்கள்ல நாம எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கோமோ அவ்வளவு எச்சரிக்கையா உணவுலையும் இருக்கணும். உணவு சாப்பிட்றதுல திட்டமிடுதல், நேர எல்லை, சரிவிகித பங்கீடு, இப்படி பல பல விஷயங்கள் இருக்குது. கல்யாண வீடுகள்ல பண்டிகை காலங்கள்ல கடினமான உணவு பதார்த்தங்களை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். பசி வராட்டினா கூட சாப்பிடுறோம். இது ரொம்ப தவறு. பசி இருந்தாதான் உணவின் ருசி தெரியும். அதே மாதிரி நேரம் கழிச்சு சாப்பிடுறது, சாப்பிடாம இருக்கிறது, இதுவும் ரொம்ப தப்பு. மூணு வேளையும் மூக்கு பிடிக்க திட உணவை சாப்பிடுறதும் நல்ல பழக்கம் இல்ல. கார்ல போனா கூட நாம களைப்பாயிடுறோம். ஆனா பறவைகள் ஆயிரக்கணக்கான மைல்கள் பறந்தாலும் களைப்படையாம சுறுசுறுப்பா இருக்குது. ஏன், அதிக எண்ணெய், அதிக புளி, அதிக காரம்தான் நம்ம உடலை கெடுக்கும் நஞ்சுகள். சாருள்ள கனிகள், சிறிது வெந்த காய்கள், இடையிடையே உலர்ந்த பேரீட்சை, திராட்சை, உலர் பருப்புகள், அப்புறம் சமைத்த உணவு அப்படின்னு மாறி மாறி சிறிது சிறிதா சாப்பிட்டா பசிக்கும் அது நல்லது, ருசிக்கும் அது நல்லது, உடலுக்கும் அது நல்லது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியா இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார்னு வேதத்திலையும் வாசிக்கிறோம்.